தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தியாகி இமானுவேல் சேகரனார் மற்றும் வீரன் சுந்தரலிங்கம் ஆகியோரது திருவுருவப் படங்கள் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதால் பதற்றம் நிலவுகிறது. மாமன்னன் திரைப்படம் வெளியான நிலையில் இதுபோன்ற தாக்குதல் நடைபெற்றுள்ளதால் காவல்துறை மர்ம நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவிற்குட்பட்ட மீனாட்சிப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகில் தியாகி இம்மானுவேல் சேகரனார் மற்றும் வீரன் சுந்தரலிங்கம் ஆகியோரின் திருவுருவப் படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 4 பைக்குகளில் வந்த மர்ம நபர்கள் சிலர் இருவரின் படங்கள் மீதும் பெட்ரோல் குண்டுகளை வீசி சேதப்படுத்தினர். இமானுவேல் சேகரன் படம் சேதப்படுத்தப்பட்டதாக தகவல் கிடைத்ததும் அங்கு திரண்ட அப்பகுதி மக்கள் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் அங்கு வந்த ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி மாயவன் தலைமையிலான போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பெட்ரோல் குண்டு வீசியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். அதே சமயம் தியாகி இமானுவேல் சேகரனார் மற்றும் வீரன் சுந்தரலிங்கம் ஆகியோரின் திருவுருவப் படங்களை சேதப்படுத்திய அணியாவரநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த மற்றொரு சமுதாயத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனாட்சிப்பட்டி ஊர் தலைவர் ராஜகோபால் போலீசில் புகார் அளித்துள்ளார். ராஜகோபால் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட பகுதிக்கு அருகே உள்ள கோவிலில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து மர்ம நபர்களை வலை வீசி தேடி வருகின்றனர்.